அருமை செய்திகளை பார்த்து வருகிறோம். டிராவல் மன் கடத்தி சென்ற இரண்டு டாரஸ் லாரிகளை பிடித்து தற்பொழுது எம்பி ஞானதிரவியத்தின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லை எம்பி ஞானதிரவியின் மகன் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு லாரிகளை பறிமுதல் செய்து ஞானதிரவியின் மகன் தினகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். டாரஸ் லாரியில் கிராவல் மண் கடத்தல் தொடர்பாக நெல்லை எம்பி ஞானதிரவியத்தினுடைய மகன் தினகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. பழவூர் காவல் நிலையத்தில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விசாரணையில் டாரஸ் லாரியின் உரிமையாளர் தினகரன் என்று தெரிவித்ததால் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிராவல் மண் கடத்தல் தொடர்பாக நெல்லை மாவட்டம் பழவூர் காவல் நிலையத்தில் ஞானதிரவியின் மகன் தினகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டார்லஸ் லாரியில் கிராவல் மண் கடத்தல் தொடர்பாக நெல்லையினுடைய எம்பி ஞானதிரவியத்தினுடைய மகன் தினகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பழவூர் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு லாரிகளை பறிமுதல் செய்து ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். லாரிகளுடைய உரிமையாளர் தினகரன் என்று தெரிய வந்ததால் தினகரன் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரம். அதாவது நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற ராதாபுரம், கூடங்குளம், புதுதலை, பெருமணல் போன்ற பல்வேறு பகுதிகள் இயற்கை கனிம வளங்கள்ல அதிக அளவுல வந்து உள்ள பகுதி. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக வந்து அதாவது அங்க உள்ள கனிம வளங்கள் சுரண்டி எடுக்கப்பட்டு அதன் மூலம் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தோட எல்லா பகுதியிலையுமே மண் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை அதாவது இயற்கை வளங்களை சுரண்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கிறாரு. இதன் அடிப்படையில் கடந்த மூன்று மாதங்களா எங்கேயுமே வந்து கனிம வளம் எதுவுமே சுரண்டப்படாமல் இருந்தது. இந்நிலையில நேற்று வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோவிலில் அதாவது உபரியில் இருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய சாலையில வந்து விஸ்வநாதபுரம் அப்படிங்கிற பகுதியில போலீசார் வந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா பிஎன் 72 சிடபிள்யூ 79 72 அதே மாதிரி சிடபிள்யூ 93 43 ஆகிய இரண்டு பெரிய டாரஸ் லாரிகள் வந்து இயற்கை கனிம வளங்கள் அதாவது கிராவல் எனப்படும் குளத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை வந்து கொண்டு வருது. இதனை அடுத்து போலீசார் வந்து மடக்க முயற்சிக்கிறாங்க. மடக்க முயற்சிக்கும் போது வண்டியை நிப்பாட்டிட்டு அது வண்டி ஓட்டிட்டு இருந்தா இரண்டு டிரைவருமே தப்பி ஓடிடுறாங்க. தப்பி ஓடும் நிலையில போலீசார் வந்து அவர்களை விரட்டி சென்று பிடித்த போது ஒருவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் உலகங்குளம் பக்கத்துல இருக்க உலகங்குளம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ரமேஷ்ங்கிறவரும் இன்னொருத்தர் வந்து தென்காசி மாவட்டம் சிதம்பராபுரத்தை சேர்ந்த ஜெயபாலன்கிறவரும் வந்து தெரிய வருது. இதனை அடுத்து அவர்கள் தொடர்ச்சியா விசாரணை செய்யும் போது திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியத்தோட மகன் தினகரன்கிறவருக்கு சொந்தமான வண்டியை அவர்கள் வந்து ஓட்டிட்டு வர்றதாகவும் பகல் பொழுதுகள்ல குவாரிகளுக்கு வந்து செயல்பட்டு வந்த இந்த டிப்பர்ல இந்த லாரியானது இரவு பொழுதுகள்ல கிராவல் மண்களை கடத்திட்டு வந்த நிலையையும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து வந்து போலீசார் வந்து விசாரணைக்கு இறங்கும் போது விசாரணைக்கு இறங்கி அதன் அடிப்படையில் வந்து புகார் பதிவு செய்யறாங்க. பதிவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஞான திரவி அதாவது நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் அது மட்டுமல்லாது இந்த முதல் தகவல் அறிக்கையில் சாட்சி சொல்றதுக்கு யாருமே தயாராக இல்லை, அதனால வேற வழி இல்லை, நாங்களே பண்றோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காங்க. ஏற்கனவே இங்க வந்து பல்வேறு இடங்கள்ல கனிம வளங்கள் வந்து சுரண்டப்பட்டு வந்த நிலையில நெல்லை மாவட்டத்துல அதாவது ராதாபுரம் அளவு போன்ற பகுதிகளில் ஏறத்தாழ மாதம் ஒன்றுக்கு ஏறத்தாழ 500 மேற்பட்ட லாரிகள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான லாரிகள் வந்து பிடிபட்டு அதன் அடிப்படையில் அபராதங்கள் விதிக்கப்பட்டு விடுவதுமாக இருந்தது. இந்நிலையில எம்பியோட மகனை தற்போது அவன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படாத செக்ஷன் 373 திருட்டு வழக்கின் அடிப்படையில் அவர் மேல குற்றப்பதிவு வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. கார்த்திகா. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.